Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு லஞ்ச் vlog தான். தமிழ் நியூ இயர் இன்னைக்கு. சோ இந்த வீடியோ எப்படியோ லேட்டா தான் வரும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படினு பாத்தீங்கன்னா ஜெரி குடியலாம் வந்து ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலி மார்னிங் 4:00 வந்தாங்க. நாங்க வந்து ஒரு 5:00 போனோம். நம்மளோட காவலர் இருக்கார்ல ஷேடோ. அவங்க ஆக்சுவலி இங்க வீட்டுக்குள்ளவே வரலாம். ஷேடோ வந்து 5 மணிக்கு போல கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எந்த சேது கொலைக்கறா அப்படினு யோசிச்சு டைம் பார்த்தா 5:00 சரி வந்திருப்பாங்க அப்படினு நினைச்சு போய் பார்த்தா எல்லாரும் வெளியில வந்து அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தூக்கத்துக்கு போயிட்டோம். ஸோ லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு டே. இன்னைக்கு லஞ்ச் வந்து பண்ண போறேன் வெஜ் மீல்ஸ் தான். இன்னும் எக்ஸாக்டான ரெசிபிஸ் வந்து பிளான் பண்ணல. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ரெசிபிஸோட நான் கவர் பண்றேன். அதுக்கு முன்னாடி குயிக்கா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு தலையெல்லாம் வாரிட்டு வந்துட்டு நம்ம சமையல் வேலை கண்டினியூ பண்ணலாம். நமக்கு வந்து லாக்மே 9 to 5 மேட் ரேஞ்ச்ல இருந்து இந்த கியூட்டான பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்மே 9 to 5 மேட் மாய்ஸ்ட் கிளே ஃபேஸ் வாஷ் இருக்கு. அதுக்கப்புறமா அதே ரேஞ்ச்ல இருந்து கிளே ஃபேஸ் மாஸ்கும் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன குட்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸும் மினரல் கிளேவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் ரொம்பவே நல்லா வச்சுருக்கோம். முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம். Told you what to chase. வாசனை செம்மையா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தொடச்சிட்டு வந்துடுறேன். இந்த கிளே ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்ணு லிப்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். தொடச்சிட்டேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின், அந்த டல்னஸ் போன மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நிஜமாகவே அந்த மேட் ஃபினிஷ் கிடச்சிருக்கு. அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அதோட பேக்கேஜிங் அதை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஜாய் கிடைக்குது. அண்ட் முக்கியமாக இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ் தான். ஸோ ரீசனபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து 2 மந்த்ஸ் கிட்ட வரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த மேட் ஃபினிஷ் இருந்தாலுமே நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா க்ளீன் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்கின். ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ குவிக்கா போய் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கப் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பயங்கர வெயில், நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. நம்ம கிச்சனுக்குள்ள சமைக்க வரணும்னா ஒரு தனி எனர்ஜி வேணும். நான் இங்கே வந்து கொஞ்சம் பேப்பருக்கு பாப்புலேஷன் அதிகமானதுனால நம்ம வீட்டில் பேப்பர் கப்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டேன், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் கொஞ்சம் சில் ஆகுறதுக்கு. இங்கே வந்து ஐஸ் கியூப்ஸ் வைக்கவே மாட்டோம் நம்ம வீட்டில், பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு குடித்தா சில்லுன்னு இருக்குமேன்னு வச்சேன். இதில் கொஞ்சம் பேஷன் ஃப்ரூட்டும் கட் பண்ணி போட்டுப்போம். நான் பண்ணல ஜெரிய மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். கீழே ஒரே சண்டையாக இருக்கு. சண்டைகள் இல்லை, செல்ல சண்டைகள். அது எப்பவுமே ஆரம்பிக்கிறது தான். பட் ஃபர்ஸ்ட் டேவே வந்து எப்படி சொல்லுவா, கொஞ்சம் ஜேனா ஜேனா தூக்கத்துல வரைக்கும் அவளுக்கு அந்த கனவு தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பாரும் சவு சவு கூட்டும் வைக்க போகிறேன். ரெண்டுத்துக்குமே வந்து பருப்பு வேணும். அதனால சாம்பாருக்கு தனியாக பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு சவு சவு கூட்டுக்கு வந்து சவு சவு எல்லாமே போட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து எந்த ஏதாவது ஒன்று ரெண்டு ரெசிபிஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டல்ல. ஆமாம், ஏதாவது ஒன்று ரெண்டு ரெசிபிஸ் மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, சவு சவு கூட்டுக்கு 1/4 கப் போல் துவரம் பருப்பு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது சேர்த்துப்போம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணது. சவுச்சோ வந்து இந்த சைஸ் பீசஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ஒருத்தி பொங்கல் டான்ஸ் ஆடி காட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கா, அந்த பாட்டு வரல போல யூடியூப்ல. தீமி தீமி கூகுள் கிட்ட சண்டை போட்டுருக்கா. சவுச்சோ சேர்த்துப்போம். சவுச்சோன்னு தமிழ்லயே சொல்லணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக போதும். இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துப்போம். சாம்பாருக்கு பருப்பும் வச்சிட்டேன். மசாலா வந்து சாம்பார் மசாலாக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்துருக்கேன், இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம வந்து கூட்டுக்கு தேவையான தேங்காயும் அரைச்சிருவோம். முடிஞ்ச அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். 12:30 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், 1:30 முடிக்கணுங்கிறது ரொம்ப பேராசை. அட்லீஸ்ட் ஒரு 1:45 முடிக்க பார்க்கலாம். சைடில் நம்ம சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். உப்பில் போட வேண்டியது இங்கே தூக்கி போட்டு காயெல்லாம் இதில் போட்டு உப்பில். What is this? Kunta madam. காய் வந்து நான் இன்னைக்கு இருக்கிற வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டு பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் காய் உள்ளே இறங்கட்டும் அப்படின்னு. இந்த அடுப்பில் சாம்பாருக்கு வச்சுருக்கேன், இந்த அடுப்பில் முருங்கைக்காய் தோரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். மசாலாவும் அரைச்சாச்சு சாம்பாருக்கு. எடுத்துகிட்டு நம்ம முருங்காய்க்கும் சவ் சவ் கூட்டுக்கும் தேவையான மசாலா வந்து அரைச்சிப்போம். இதில் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் வந்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், பாதி பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு கால் கப் தண்ணி, இதெல்லாமே ஊற்றி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி கடைசியாக சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன். இப்போ கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 4 வச்சுக்கிறேன். கூடவே ஒரு கால் கப் போல் தேங்காய், கால் டீஸ்பூன் போல் சோம்பு, கால் டீஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சவ் சவ் கூட்டு கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். சவ் சவ் மசியெல்லாம் ஆனால் நல்லா வெந்திருக்கு, வெங்காயம் இருக்குது, அப்புறம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்மளோட முருங்கைக்காய் தோரனுக்கு கால் கப் போல் தேங்காய், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1-2 பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிச்சுப்போம். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா தான் இருக்கு. அவ தான் சொன்ன நல்லா இருக்கு. சில எடுத்துக்கோ, குக்கீஸ் தான் சில எடுத்துக்கோடா. நம்மளோட சாம்பார், முருங்கைக்காய் கூட்டு, சவ் சவ் கூட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து கோவக்காய் பொரியல் பண்ணிட்டுருக்கேன். கோவக்காய் ஃப்ரை ஜெரிகுடியாக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சேன். வாங்கி முந்தானத்துக்கு தான் வாங்கினேன், ஆனால் அதுக்குள்ளே பழுத்துருச்சு. ஸோ நல்ல வேலை இன்றைக்கி எடுத்தேன். இதை கடகடன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் கடைசியாக அப்பளம் மட்டும் பொரிச்சுட்டு வேலை முடிச்சுது. டைம் வந்து 1:30, டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. ஸோ முடிக்கணும்னு நினச்சேன் 1:30, 2:00 பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு. 2:15 ஆயிடுச்சு டைம். இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப லேட்டு. 2:15 ஆயிடுச்சு, லஞ்ச் நல்ல லேட் ஆயிடுச்சு. பட் நடு நடுவில் ஏதாவது குறிச்சிட்டே இருந்தோம், அந்த பசிக்கல. இங்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட ரவா கீர். இது வந்து நான் நேற்றுக்கு செஞ்சேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் திக்காயிருந்தது. அப்புறம் கொஞ்சம் பாலெல்லாம் சூடு பண்ணி கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது போக நம்மளோட முருங்கைக்காய் தோரன், சவ் சவ் கூட்டு, அப்பளம், சாப்பாடு, சாம்பார், கடைசியாக வந்து கோவக்காய். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு, அந்த கொஞ்சம் கிறிஸ்பி ஆறதுக்காக வச்சுருக்கேன் நான். குட்டீஸ் எல்லாம் வரதுக்குள்ளே ரெடி ஆகிடும். பசங்க வந்து அவங்க எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்கா.
இந்த வீடியோவில் இன்னும் அவங்கள காட்டவே இல்லை. எந்த கோலத்தில் இருக்காங்கன்னு தெரியல. காலையிலே குளிச்சிட்டாங்க, ஆனால் பயங்கர விளையாட்டு வெயிலில். ஸோ எப்படி இருக்கேன் ஒரு குழந்தைய பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, என்னோட ஹைட் ஆயிட்டான், என்னோட டால் ஆயிட்டான். எனக்கு வந்து ஐயோ என்ன குழந்தை வளருதே அப்படின்னு சந்தோஷப்படவா. சரிங்களா, யாருன்னு பாருங்க, எப்படி வேர்த்து வந்திருக்கானு. நல்ல டால் ஆயிட்டான், ஃபுட்பால் போறான். ஸோ இங்கேயும் வந்து ஃபுட்பால் கிளாஸஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பிளான் பண்ணிட்டு இருக்கா. பாப்போம் என்ன பயங்கர விளையாட்டா. ஏன் எல்லாரையும் பார்த்து நிறைய நாள் ஆச்சு, என்ன சொல்ல போற? ஹாப்பி தமிழ் நியூ இயர் சொல்லு. இன்னைக்கு தமிழ் நியூ இயர். ஆமால, தமிழ் நியூ இயர் நல்லா வந்தாச்சு குட்டி. நம்ம சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் லாக்மே 9 to 5 மேட் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தமிழ் நியூ இயர் எப்படி போச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.